இருக்குன்னா தமிழர்கள் கையில் இருக்கிறது. தமிழர்கள் யார் என்றால், வெள்ளையா இங்க வந்த பொழுது வீரத்துடன் எதிர்த்து போரிட்ட இனம் தமிழினம். ஒரு வரலாற்று அறிஞர் எழுதியிருக்கிறான், உலகத்துல யுத்தம் நடக்குது அப்படின்னா அது வரைக்கும் விவசாயா இருக்கிறவன், தச்சு வேலை பண்றவன், பிற தொழில் பண்ணக்கூடியவன் தான் கத்தி எடுத்துட்டு சண்டையா படையா மாறுவான், அவனை வச்சுதான் படராத்தி கொண்டு போவாங்க. ஆனால் தமிழர்கள் இடத்துல மட்டும்தான் யுத்தத்தையே தொழிலாக வைத்திருந்த மக்கள் இருந்தார்கள். அவர்களுடைய தொழில் யுத்தம் செய்வது. தி ஸ்டாண்டிங் ஆர்மி இருந்த ஒரே இனம் தமிழன் தான். ஸ்பார்டன் சொல்லுவானு, ஸ்பார்டன் 300 படத்துல சொல்லுவாங்க, உன்னோட தொழில என்னன்னு பக்கத்துல படைய பார்த்து கேட்பான், அவன் நான் வந்து இரும்பு கொள்ளனா இருந்தேன், நான் தச்சு கொள்ளனா இருந்தேன், அந்த விவசாயம் பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னுவான். ஸ்பார்டன் திரும்பி பார்த்து கேட்பான், உன் தொழில் என்ன அப்படின்னா யுத்தம் செய்வதுன்னு. அவங்க எல்லாம் படம் எடுத்துட்டாங்க, படமே எடுக்காமல் யுத்தத்தை தங்களோட தொழிலாக வைத்திருந்த ஒரு இனம் தமிழ்நாட்டில்தான் இருந்தது, தமிழர் இடத்துல தான் இருந்தது. அதனாலதான் இந்த இனம் வெள்ளையர்கள் வீழ்த்தப்பட்ட பின்னாடி 19 நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா உலகத்துல ஒவ்வொரு மூளைக்கும் அடிமைகளாக இழுத்து செல்லப்பட்டார்கள் தமிழர்கள். ஏன்னா யுத்தத்துல தோத்ததுக்கு பின்னாடி அவன் அடிமையாக கொண்டு போவான், பிஜி தீவுக்கு கொண்டு போனான், மலேயாவுக்கு கொண்டு போனான், பர்மாவுக்கு கொண்டு போனான், இலங்கை கொண்டு போனான், மாலத்தீவு கொண்டு போனான், மொரீஷியஸ் கொண்டு போனான், கரீபியன் தீவுகள் கொண்டு போனான், தென்னாப்பிரிக்கா கொண்டு போனான், இந்த பல இடங்கள்ல கொண்டு போனான். நம்மளோட படையை அடிமையாக்கி வெள்ளையர்கள் நாடு பிடிப்பதற்காக ஆப்கானிஸ்தானிலும் ஸ்பெயினிலும் பாலஸ்தீனத்திலும் துருக்கியிலும் சண்டையிட்டு சாவடிக்க வச்சானுங்க. இப்படிப்பட்ட ஒரு அழிவை இந்த இனம் 19 நூற்றாண்டு முழுக்க சந்திச்சு. அது மட்டுமல்ல, 19 நூற்றாண்டிலே மிக பெரும் பஞ்சத்தை சந்தித்த இனம் தமிழினம். கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் செத்து போனா. இப்படிதான் இனம் அழிக்கப்பட்டது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு ரோஹிங்கியா இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த துயரம் ஆரம்ப புள்ளி எங்க தெரியுங்களா? இந்த ஆரம்ப புள்ளி முதலில் தமிழ் இஸ்லாமியர்களுக்கு பர்மாவில் நடந்த படுகொலையில் ஆரம்பிக்கிறது. 1930 ஆரம்பிக்கிறான். அங்க தமிழ் இஸ்லாமியர்களை கொலை செய்யக்கூடிய அந்த பர்ம புத்திஸ்டுகள் தான் இன்னைக்கு ரோஹிங்கியா இஸ்லாமியரை கொலை பண்றான். அன்னைக்கு தமிழ் இஸ்லாமியர்கள் ஆரம்பித்த தமிழ் தொழிலாளர்கள், தமிழ் வணிகர்கள் என்று தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 1930 வரைக்கும் அங்க தொழில இருந்து அங்கிருக்கக்கூடிய வணிகத்திலிருந்து அனைத்து இடத்திலும் தங்களுக்கு பங்களிப்பை செலுத்திய தமிழர்கள் அனாதைகளாக விரட்டப்பட்ட பொழுது, நம்மளுக்கு நடந்த அதே மாதிரி அநீதி சீனருக்கு நடந்த பொழுது சீன அரசாங்கம் சொல்லிச்சு, எச்சரிச்சது, எங்க மேல கை வச்சுன்னா வெட்டிடுவோம். தமிழ் இந்திய அரசு என்ன பண்ணுச்சு, உலகத்தினுடைய 3வது பெரிய ராணுவம் பீத்திக்கிறவங்க தமிழன அடின்னு விட்டுட்டானுங்க. நம்மால் அகதியா வந்தான், பர்மா பசார்ல உட்காந்துருக்கான். இதற்கு பிறகு என்ன நடந்தது, மலேசியாவில கொடுமைகள். அந்த மலை என்னவோ எங்க பேச துறையு சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்ட கேட்கிறோம். இந்திய அரசுகிட்ட, இந்திய தேசிய ராணுவத்தில் சுபாஷ் சந்திர போஸுக்கு தோளோட தோல் என்ற தமிழனுக்கு என்னையா நினைவுச்சுன்னு வச்ச, எங்க இருக்கு? தேச பக்தன் பேசுற, வல்லபாய் பட்டேலுக்கு 2,000 கோடி ரூபாய் செலவழிக்கிறேன்னு சொல்ற, எதையும் எதிர்பார்க்காமல் எங்கள் தமிழர்கள் யுத்தத்தில் வந்த என்ற வெள்ளையனை விரட்டுவதற்காக வந்தானே, அவனுக்கு எங்கடா வச்ச நீ? இந்தியாவில விடுதலை போராட்டத்தில் முன்னணி களத்தில் நின்ற தமிழனை புறக்கணிச்சுட்டு இன்னைக்கு இந்தியாங்கிற, இந்திங்கிற, இந்துங்கிற, இதற்கு மேலும் ஏமாறுவதற்கு நாங்கள் ஏமாளிகள் இல்லையா? நாங்க தமிழர்கள், எங்கள் தேசம் தமிழ் தேசம், எங்கள் தாய் தமிழ் தாய். பர்மால வரட்டு நம்ம வந்து நின்னியா? இல்ல. அங்க இலங்கையினுடைய காடுகளை அழித்து அங்க தேயிலை தோட்டங்களை உருவாக்கிய எங்களை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த எங்க தமிழர்கள், இலங்கையினுடைய குடிமக்கள் இல்லைன்னு சொல்லி 10 லட்சம் பேரை ஒரே நாள்ல குடியுரிமை இழக்க வச்சு வெளியேற்ற பொழுது இந்தியா ராணுவம் போய் பேசிச்சா? எங்களால இந்திய என்ன சொல்றீ, நீ போய் நின்னியா? அங்கிருந்து 5 லட்சம் பேர் அகதியா கொண்டு வந்து இறக்கணும். அவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில கூடியலாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். தென்னாப்பிரிக்கா இன்னைக்கும் எங்களுக்கு அரசியல் சக்தி இல்லாத ஒரு இடமாக ஏழை மக்களாக இருக்கிறானே, தமிழுக்கு நீ ஏதாவது பண்ணியா? இல்ல. இதை தவிர தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தான் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று போராடிய எங்கள் மக்களை ராணுவத்தை வச்சு 300 தமிழர்களை சுட்டு கொன்னிய இந்தியாவில்
விடுதலை அடைஞ்சதுன்னு சொன்னதுக்கு பின்னாடி சொந்த இன மக்களை இராணுவத்தை கொண்டு கொலை பண்ணதுன்னா தமிழ்நாட்டில் தாங்க. அப்ப என்ன இந்தியன் சொல்ல சொல்றியா? உன்னோட பண்ணுவோம், நீ பண்ண கொலைக்கெல்லாம் விசாரணை கமிஷன் வைப்போம், சர்வதேச விசாரணை வச்சு உன் தலைவன நாங்க கொண்டு ஏத்துறோம் நாங்க மேல, அதுக்கப்புறம் நாங்க பேசுறோம். அப்ப மலேசியா அடிச்சப்ப பேசல, பர்மால அடிச்சப்ப பேசல, இலங்கையில துரத்தினப்ப பேசல, ஈழ தமிழர்களை கொலை செஞ்சப்ப நீ பேசல, அவன் எல்லாம் உனக்கு இன்னைக்கு நட்பு நாடு. அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு இல்லையா, 1947 ஒவ்வொரு 10 வருஷத்திலும் தமிழன் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில அடிக்கப்பட்டான், விரட்டப்பட்டான். 90 என்ன நடந்தது, கர்நாடகால விரட்டினான், இந்தியாவிற்குள் விரட்டி அடிக்கப்பட்ட மனாதைகளாக. இந்த சிவசேனா மும்பையில இருந்து அடிச்சு விரட்டினான், ட்ரெயின்ல அடிச்சு விரட்டினான். அன்னைக்கு என்னையா போச்சு, இந்திய ஒற்றுமை இந்திய இறையாண்மை விளக்கண்ண அன்னைக்கு வந்து நின்று நீ. அதுக்கப்புறம் மீனவர்கள் இதெல்லாம் 90 பண்ண பொழுது விடுதலை புலிகள் வலிமையானதற்கு பிறகு ஒரு 15 காலம் உலகத்தில் எந்த மூலையிலும் தமிழ் அடிவாங்க. அதற்கு பிறகு 2009 பிறகு நமக்கு இத்தனைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்து நிக்குது. அதுலதான் சொல்றோம் நாங்க இன்னைக்கு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள், அதான் தோழர் அருள்முருகன் சொன்னார், கதிராமங்கலத்தில் எதிர்த்து நின்றக்கூடிய போராடக்கூடிய அந்த தமிழர்களும், இடுவாசலில் போராடக்கூடிய தமிழர்களும், இடிந்த கரையில் போராடக்கூடிய தமிழர்களும், உலகத்தின் G20 என்று சொல்லக்கூடிய 20 எதிராக போராடுகிறார்கள். உண்மையா இல்லையா? அதான் சொல்றோம் நாம் சர்வதேச இனம், அதை நம்ம புரிஞ்சுக்கல. ஏனால் இந்திய பெருங்கடலில் படைகளை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தடையாக இருந்த விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு துணையாக பின்புலமாக இருந்த தமிழ் ஈழ மக்கள் 1,500,000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்ப ஈழத்துல திருகோணமலையில் அமெரிக்க ராணுவம் வந்து நின்றுச்சு, அதுக்குத்தான் அழிவு நடந்தது. அடுத்து ஜப்பானோ அமெரிக்காக்காரனோ இந்தியாக்காரனோ ரஷ்யாக்காரனோ சீனாக்காரனோ இங்க வந்து கப்பல் விட்டு பாக்குறாங்க. இதற்கு அடுத்த அழிவு தமிழ்நாட்டுக்கு. இதைத்தான் புவிசார் அரசியலை நாம் பேச வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு சர்வதேச இனமாக இருக்கிறோம். இந்திய பெருங்கடலில் எவன் ஆதிக்கம் செலுத்துகிறானோ அவன் உலகத்தின் வல்லரசு. இதாங்க சண்டை, இனிமேல் இதான் யுத்தம், இந்த யுத்தம் தான் இங்க நடக்க போகுது. வடகொரியா ராக்கெட் விட ஆரம்பிச்ச உடனே அமெரிக்காவினுடைய கைகூலியாக இருக்கக்கூடிய இந்திய அரசு டோக்லாம்ல பிரச்சனை பண்றான், பூட்டான்குள்ள பூந்து. உடனே வந்து ஜப்பான்காரனை கூட்டிட்டு வந்து, அமெரிக்கா காரனை கூட்டிட்டு வந்து வங்காள விரிவுல பயிற்சி பண்றானுவர். ஆனா விளக்கெண்ணைகளா, இலங்கைக்காரன் எங்க மீனோட கொள்றான் எடுத்து கேட்க வக்கு இல்ல, உன்னுடைய ராணுவத்தை பார்த்து உன்னுடைய கப்பல் படைய பார்த்து என்ன மசிற்கு நான் கலவடணும், எதுக்கு கவலைப்படணும்? என்னை பாதுகாப்பதற்கு உனது ராணுவமோ உனது அரசோ வரவில்லை என்றால் உனது அரசும் உனது ராணுவம் எனக்கு தேவையில்லையா? எங்களுக்கு எதுக்கு? 10 பிரயோஜனமாகாது. அதை கொண்டாந்து எங்களுடைய நீதிமன்றத்தில் கொண்டாந்து நிறுத்தி வச்சு, துணை ராணுவப்படை நிறுத்தி வச்சுட்டு நீ எங்க மக்கள் உள்ள போறது வெளியே வர தடுத்து வச்சுட்டு இருக்கிற. அப்ப இந்த அரசியலை நான் புரிந்து கொள்ளுமா இல்லையா? இது இல்லாம காஷ்மீர் எல்லையில் அங்கே ஒரு ஒரு ராணுவ வீரர் வீர மரணம் அடைந்தான்னு சொல்லுவா, தமிழ்நாடு பயில செத்து போறாங்க பாவம். உனக்கும் பாகிஸ்தான் பிரச்சனை, உட்காந்து தீக்கணும்ல வக்கு இல்ல, இங்க இருந்து எங்க ஆளு போய் செத்துட்டு இருக்கிறான் ஐயா. உட்காந்து பேசு, உட்காந்து பேசு, என் பேசி தீக்க முடியாது. அவனால காஷ்மீரை ஏன் விட மாட்டேங்கிறான்னால், காஷ்மீரை ஏன் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான், தனி நாடுங்க அது, இவன் தான் ஒத்துக்கிட்டான் போய் ஐநாவில. நாங்களே சொல்ல வரலாறுல போய் பாருங்க, நேரு ஒத்துக்கிட்டாரு. அப்ப இவன் ஏன் காஷ்மீரை பிடிச்சி வச்சிட்டு இருக்கான்னால், அந்த இடம் வேணுங்கிறது மட்டும் இல்லைங்க இவனுக்கு, அங்க இருக்கக்கூடிய பனிப்பாறைகளில் இருந்துதான் ஆறுகள் உருவாகின்றன, அந்த ஆறுகள் தான் வட இந்தியாவை வளப்படுத்துகின்றன. அந்த ஆறு வேணும்னா அந்த பனிப்பாறைகளும் அந்த மலைகளும் தேவை, அது தேவைங்கிறதுக்காக காஷ்மீர படுகொலை பண்ணுவான். அதுபோலதான் வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலையும் இவனுக்கு தேவை என்று சொன்னால், காவிரி டெல்டா இவனுடைய முதலாளிகளுக்கு தேவை என்று சொன்னால் தமிழர்களை பச்சை படுகொலை செய்வோம். இதைத்தான் நாங்க சொல்றோம், விழித்துக் கொள்ளுங்கள். ஏன் கெயில் பைப் லைன், பெட்ரோலிய பைப் லைன் எதிர்க்கிறோம்? உலகத்தில் இந்த சப்ளை லைன் பெட்ரோலிய கேஸ் பைப் லைன் எவன் கட்டுப்படுத்துறாங்கிறது தான் சண்டை நடக்குது. ஐஎஸ்ஐஎஸ்க்கு என்னங்க சண்டை? ஈராக்ல இருக்கக்கூடிய பெட்ரோலியத்தை திருடி எடுத்துட்டு போற பைப் லைனை யார் கைப்பற்றுவது, யார் காப்பாற்றுவது, யார் கட்டுப்படுத்துவதுங்கிற சண்டை. இது சிரியாக்காரங்க சண்டை போடுறான்,
சிரியா ஆட்சிக்கு வருது ஒரு ஒரு குரூப் சண்டை போடுது, சிரியா கட்டுப்படுத்துறதுக்கு ஐஎஸ்ஐ சண்டை போடுது, அதுக்கு எதிராக ஒரு அல்கொய்தாக்கார சண்டை போடுறான், இவங்களுக்கு எதிராக அமெரிக்காவோட குரூப் ஒரு சண்டை போடுது, இவங்களுக்கு எதிராக அங்கே போராளிகளாக இருக்கக்கூடிய குர்திஸ்தான்கார சண்டை போடுறான், ஈராக்கார சண்டை போடுறான், ஈரான்கார சண்டை போடுறாங்க. இத்தனை பேர் சண்டை போடுறாங்க, மக்கள் சிக்கி சீரழிகிறான். நாளைக்கு தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் எடுத்து இவன் வந்து குறுக்க பைப் லைன் போட்டானா, இன்னைக்கு சிரியாக்கு என்ன நடக்கிறதோ அதுதான் தமிழகத்தினுடைய வரலாறு எதிர்காலம். அதான் சொன்ன மே 17 இயக்கத்தின் குரல் என்பது புவிசார் அரசியலை சொல்லுகின்ற ஒரு இதழ். இதை நீங்கள் வாங்கி படிக்கணும்னு சொல்றோம், எங்களால் முடிஞ்சதுக்கு அதை பண்றோம், அவ்வளவுதான். அப்ப இந்த அரசியல் நமக்கு வேணுமா இல்லையா? இந்த இடத்துலதான் சொல்றோம், இந்திய பெருங்கடல் இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை அவன் முன்வைக்க விரும்புறான். அதுலதான் சொல்றோம், ஏன்னா இந்திய பெருங்கடலை பெரும் இனமாக இருப்பது தமிழினம். ஏன்னா சிங்கப்பூர்ல இருக்கிறான், மலேசியால இருக்கிறான், பர்மாவில் இருக்கிறான், தமிழகத்துல இருக்கான், தமிழ்நாட்டில் இருக்கான், மொரிஷியஸ், மாலத்தீவு, சேச்சல்ஸ், தென்னாப்பிரிக்கா, இந்திய பெருங்கடல் முழுக்க நம்ம வயதா இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு நாடு கிடையாது, அதிகாரம் கிடையாது. நாங்கள் உங்களிடத்தில் சொல்லுவது, எங்களுடைய தோழர் அருள் சொன்னார், மே 17 தோழர்கள் ஆணவம் மிக்கவர்கள். ஆம், நாம் திமிர் மிக்கவர்கள்.